ஹாய் எல்லாருக்குமே ஹாய். அப்புறம் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பழைய காலத்து காயினை பார்க்க போறோம். அதை நம்ம வந்து செல்வா பேக் கேமரா எடுப்பாரு, அப்ப நான் டீட்டெயிலா காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காயின், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிற முன்னாடி வந்து வந்த காயினை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு காயின்ல நிறைய காயின். நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாப்பா வந்து எடுத்து காட்டுறாங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்ம 1 ரூபா காயினு, 50 காசு காயின், அந்த மாதிரி இதோட மதிப்பெல்லாம் நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட மேபி ஒரு நிறைய லட்ச கணக்கில் இருக்கலாம் இதோட மதிப்பு, ஏன்னா நம்ம சுதந்திரமே வாங்குறதுக்கு முன்னாடி. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது பேச விட்றீங்களா அப்பாவை? இரு அப்பாவை பேச விட்றீங்களா? அப்பா காயின்லாம் காமிக்கிறேன், பேச விட்றீங்களா? பேசட்டுமா அப்பா? வாய மூடுவீங்களா? சரி சார். சரி, இரு பாப்பா, வாய மூடு பாப்பா. கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்கணும்ல 1000, இரு பாப்பா, 1947 வெள்ளிக்கிழமை சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படிங்கறது தெரியும். ஆனால் இது 1947 தான், 1947 தான் இந்த காயின் எல்லாமே நமக்கு நம்ம நாட்டில், அதுவும் இந்தியாவில் உள்ள காசு. ஆனால் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி, ஒருவேளை ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலையாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம், செப்டம்பராக இருக்கலாம், ஜனவரியாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம், அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு அடித்த காசு எல்லாமே இது எல்லாமே. மேபி நீங்கள் யாரும் காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த காயின்லாம் உங்களுக்கு தர்றோம். ஏன்னா ஒரு சில காயின்ல நிறைய காயின் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கு கிடைச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா, இவர் தான் தர்னீஸ் பெங்களூர் போயிருந்தார்ல, அங்கேருந்து கொண்டு வந்திருக்காரு எங்களுக்கு. அவங்க அக்கா வந்து நிறைய வச்சிருந்தாங்க, அவங்க அக்காட்டேருந்து வாங்கிட்டு எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பர்ஃபெக்டாக வந்து வெள்ளைக்காரன் காசுன்னு சொல்லலாம், இது இந்தியாவோட காசு ஆனால் வெள்ளைக்காரன் காசு. அனுப்புற அளவுக்கு காசு இல்ல, எங்கள்கிட்ட ஒரு 10 காயின் இருக்கு.
எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது கண்டிப்பாக. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கீழே உங்கள் அட்ரஸை கமெண்ட் பண்ணிங்க, காயின் கலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதோட மதிப்பு எங்களுக்கு தெரியலை. இதோட மதிப்பு உங்களுக்கு மேபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேக் கேமராவை ஆன் பண்ணி இந்த காயின் எல்லாத்தையும் எப்படி இருக்கு என்ன காமிக்கிறியா பாப்பா? உன் வாய் தான் பாப்பா, உன் வாயை கம்மி எத்தனை பொண்ணு முளைச்சிருக்கு? ஆறு புல்லு இருக்கு. தர்ணீஸ் எல்லாம் பெரிய புள்ள. ஓகே பானிசா, காயின் நிறைய காயின் இருக்கு. ஒரு எங்களுக்கே வந்து ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம், நாங்களே பார்த்ததில்ல, எங்கள் அப்பாவே பார்த்ததில்ல. ஆமாம், எங்கள் அப்பா பார்த்ததுக்கு வாத்தியார் இருந்திருக்காரு, அவரே பார்த்ததில்ல. ஒவ்வொன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படின்னா வெயிட்டுன்னா ஒரு 100 கிராம் இருக்கும் ஒவ்வொரு காயினும். சரி காயினை பார்ப்போமா பாப்பா? அப்பா கேமரா எடுக்கிறேன். நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம். நிஷா வந்து சீக்கிரமே ஒரு பிரம்மாண்டமா ஒரு வீடியோ போடுறேன். அன்னதானம் பண்ண போறாங்க. இத்தனை நாளுக்கு பண்ணாத அன்னதானத்தை ஒரே நாளா பண்ண போறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஷா தர்ணீஸ் எல்லாருமே இருக்காங்க, காயினை காமிக்க போறோம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டும் இருந்தாச்சு. இரு நிஷா, நீ உன் கையை கிட்டக்க காமிய, அது ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. என் கிட்ட காமிக்கவா? அட காயினை காமிக்க விட மாட்டேங்கிற, இதாங்க அந்த காயினை. இரு பாப்பா, வாய மூடு பாப்பா. 1 ரூபீன்னு மேலே போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். இந்தியான்னு போட்டிருக்கோம், 1947 போட்டிருக்கு. ஒரு மாதிரி ஒரு லோகோ போட்டிருக்கு, அது என்ன லோகோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ காயினோட இந்த பக்கம் பார்ப்போம். இது வந்து ஜார்ஜ் 6th கிங் எம்பீரர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி காயினு நிஷா கையில் நிறையா இருக்குது. நிஷா உங்கள் கையை காமி. ஹாஃப் ருபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் 1947 என்னடா நகபாலிஸ் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா, அது புல் அடிச்சு விட்ருச்சு. 1947 இந்தியான்னு போட்டிருக்கு. அப்படியே பின்பக்கம் எடுத்தோம் அப்படின்னம்னா இதே மாதிரி போட்டிருக்கு. அதே மாதிரி இதுவும் இது 1 ருபி காயின். இந்த மாதிரி 1 ருபி காயின் நிறையா இருக்குது, ஹாஃப் ருபி காயினும் நிறையா இருக்குது. இதோட மதிப்பையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் உண்மையிலேயே காயின் கலெக்டராக இருந்தீங்கன்னா நிஷா கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. சும்மாவெல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா தர மாட்டேன். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தான் காயின்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா நிஷா கிட்டே வாங்கிக்கோங்க பாப்ளி. ஓகே நிஷா, ஒரு பொருளோட மதிப்பு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு பொருளை தொட்டு பார்த்துருக்கல உன் கையில் இருக்குது. ஓகேயா? ஓகே நிஷா, பாய் சொல்லிடு எல்லாருக்கும். இங்க பார்த்து திமுரா, நீ ஆனா தியா, தியா தியா, இப்ப மட்டும் என்னன்னு கேட்காத, இங்க பாரு. வீடியோ எடுக்கிற வரைக்கும் எடுக்க விட்டியா வீடியோவை? எங்க இங்க பாரு, இங்க பாருன்னு வீடியோ எடுக்க விட்டியா? எடுக்கவே விடல. இப்ப மட்டும் செவனேனு உட்காந்துருக்க. ஓகே நிஷா, பாய் சொல்லிடுமா? பாய் பாய். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட்லையும் திரும்ப சொல்கிறோம், உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நிஷா கொடுத்து விடுவாங்க. பாய் பாய்.